ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்க கர்நாடக போர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கர்நாடக போர்கள் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1842 1863 வரைக்கும் நடந்துச்சு. இது யார் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா, ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரருக்கும் நடந்துச்சு. இந்தியாவை ஆட்சி செய்த இரண்டு பெரிய அன்னிசக்தி அதெல்லாம்னா இந்த ஆங்கிலேயர்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும். இவங்க எதுக்காக இந்தியா வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து வணிகம் செய்யணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் வந்தாங்க. ஆனால் உள்நாட்டில் நடந்த சில பிரச்சனைகள் காரணமாக ஆங்கிலேயரும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள நீயா நானா போட்டி அப்படின்லாம் நடந்துச்சு. இதில் ஆங்கிலேயர்கள் தான் இதில் வெற்றி பெறுவாங்க. ஆங்கிலேயர் வந்து சில போர்களால் தான் இந்தியாவில் வந்து பலமான ஆட்சி அமைச்சாங்க. அது என்னென்ன போர் அப்படின்னா, கர்நாடக போர், மைசூர் போர், பிளாசி போர், பக்சா போர் அப்படின்னு எல்லா நிறைய போர் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, முதல் கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1846 to 1848. இது எதனால் நடந்துச்சுன்னா, ஐரோப்பாவில் நடந்த ஆஸ்திரிய பாரிசுரிமைக்கா போர் தான் இந்த முதல் கர்நாடக போருக்கான காரணம். ஓகே, இது வந்து பாண்டிச்சேரி, அந்த டைமில் பாண்டிச்சேரியை வந்து பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே வந்து கைப்பற்ற வந்து அதிக ஆர்வம் காட்டுவார் இந்த முதல் கர்நாடக போரில். இதில் வந்து போர் நிகழ்வுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ஆளுநர் டியூப்ளேயும் மொரிஷியஸோட ஆளுநர் லாவோட் நைஸும் சென்னையை தாக்கி கைப்பற்றுவாங்க. இதை வந்து கர்நாடக நவாப்பாக இருக்க அன்வாரியன் வந்து விரும்ப மாட்டார். ஓகே, அதனால் சென்னை அடையாறில் நடந்த போரில் வந்து அன்வாரியன் வந்து தோல்வி அடைவர், கொல்லப்படுவார். யாரால? இந்த டியூப்ளேவாலையும் இந்த லாவோட் நைஸ்லையும். அதனால் டியூப்ளே வந்து கடலூரில் இருக்க புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றுவார். அந்த டைம் கைப்பற்றி அந்த டைமில் இருக்கும்போது இந்த ஆஸ்திரியாவில் நடந்த வாரிசுரிமை போர் முடிஞ்சிடும். அதனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற, இந்தியாவில் நடக்கிற வாரிசுரிமை போரும் முடிவுக்கு வந்துடும். எப்போ முடிவுக்கு வரும்னா 1848 முடிவுக்கு வரும். சரியா, இந்த இதில் விளைவுகள் என்னன்னா, இந்த போர் வந்து ஐலாசாத்தில் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, உடன்படிக்கை முக்கியமாக படிச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் உடன்படிக்கை கேட்பாங்கன்னா, முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை இதுன்னு கேட்பாங்க, இல்லைனா ஆஸ்திரிய வாரிசுரிமை போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை இதுன்னு கேட்பாங்க. சரியா, இதனால் இந்த உடன்படிக்கையினால் ஆங்கிலேயருக்கு வந்து மீண்டும் சென்னை கிடைச்சது. ஏன்னா சென்னையை வந்து பிரெஞ்சு இந்த லாபோட் நைஸும் டியூப்ளையும் கைப்பற்றுவாங்கல்ல, கைப்பற்றினால பிரெஞ்சுக்கு அந்த சென்னை வந்து பிரெஞ்சுக்கு போயிடும். ஆனால் இந்த உடன்படிக்கையினால் ஆங்கிலேயர்கள் திரும்பவும் வந்து சென்னை கிடைச்சிடும். சரியா, நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இரண்டாம் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1848 to 1854 வரைக்கும் நடந்துச்சு. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, ஹைதராபாத்லேயும் கர்நாடகத்திலும் நடந்த வாரிசுரிமை போர் தான் இந்த இரண்டாம் கர்நாடக போருக்கு காரணம். இதில் வந்து ஹைதராபாத் நிஜாம் அஜப் ஷா அப்படின்ற அரசர் வந்து 1848 காலமானார். அந்த அரச போட்டிக்கு மகன் நாசிர் ஜங், பேரன் முசபர் ஜங் இடையே போட்டி நடக்கும். அதே டைமில் கர்நாடக நவாப்பருக்கு தோஸ் தெளி காலமாவார். அவருடைய மகன் அன்வாரிதீனுக்கும் அவருடைய மருமகன் சந்தா சர்க்கும் இடையே போட்டி நடக்கும். இங்கே யாருக்கெல்லாம் போட்டி நடக்குது? ஹைதராபாத் நிஜாமோட பையன் மகன் நாசிர் ஜங்கும் பேரன் முசபர் ஜங்கும். இங்கே யாருக்கெல்லாம்னா, மகன் அன்வாரிதீனுக்கும் மருமகன் சந்தா சர்க்கும் இடையே போட்டி நடக்கும். இந்த முசபர் ஜங்கையும் சந்தா சர்க்கும் யார் ஆதரிப்பாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரிப்பாங்க. இந்த நாசிர் ஜங்கை அன்வாரிதீனை ஆங்கிலேயர் ஆதரிப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்க நோக்கம் இல்லை, இவங்க மூலமாக இவங்க ரெண்டு பேர் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி நடத்துன்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு. அந்த டைமில் தான் கிபி 1848 போர் வந்து தவிர்க்க முடியாதாகி இரண்டாம் கர்நாடக போர் ஆரம்பமாகும். ஓகே, இது வந்து போரின் போக்குகள் என்னென்னா, இந்த முசபர் ஜங்கையும் சந்தா சாஹிப் இருவரையும் வந்து ஆம்பூர் போரில் வந்து 1849 வந்து அன்வாரிதீன் வந்து கொன்றுவாங்க. யாரெல்லாம்? இந்த முசபர் ஜங்கும் சந்தா சாஹிப்பும் சேர்ந்து இந்த அன்வாரிதீனை கொன்றுவாங்க. அப்போ இந்த சந்தா சாஹிப் டைரெக்டாக வந்து கர்நாடக நவாப்பாக ஆக்கிடுவாங்க. அதே டைம் இந்த நாசிர் ஜங் முசபர் ஜங் இந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு போட்டி போட்ட இந்த நாசிர் ஜங் முசபர் ஜங் இருவரும் ஒரு ஹைதராபாத் போட்டியில் வந்து ரெண்டு பேரும் கொல்லப்பட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு அரியணை ஏறுறதுக்கு ஆள் இல்லை. அந்த டைம் என்ன பண்ணுவார்னா, இந்த பிரெஞ்சு தளபதி புஷ்ஷி என்ன பண்ணுவார்னா, சலபத் ஜங் அப்படின்றவரை ஹைதராபாத்துக்கு நிஜாமாக ஆக்குவார். ஓகே, அப்புறமா இந்த இதில் பிரெஞ்சுக்காரர்கள் தான் அதிக முக்கியத்துவம் வந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சிக்கல் ஏற்படும். அந்த டைமில் தான் யார் வருவார் அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் வருவார். ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆற்காடை கைப்பற்றி முகமது அலியை வந்து ஆற்காட்டோட நவாப்பாக்குவார். இந்த அதனால தான் இந்த ஆற்காடை கைப்பற்றி முகமதியை நவாப்பாக்குனால இந்த ராபர்ட் கிளைவ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆற்காடு வீரர். முக்கியமான கொஸ்டின், ஆற்காடு வீரர் யாருன்னு கேட்டால் இந்த ராபர்ட் கிளைவ் சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த டியூப்ளே வந்து இந்த தோல்வியை காரணமாக இந்த டியூப்ளே வந்து ஃப்ரான்ஸுக்கு திரும்ப அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் தளபதி போத்தியூ அப்படின்றவரை பிரெஞ்சு தளபதியை நியமிப்பாங்க. ஓகே, இந்த போரின் விளைவுகள் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இந்த போர் முடிவுக்கு வந்தது. அது என்ன உடன்படிக்கைன்னா, இந்திய தேசிய உள்விவகாரங்களில் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் தலையிடுவதில்லை அப்படின்னும், அவரவர் கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப அழித்து விடுவதுன்னு ஒப்புக்கொண்டனர். யார் யார் போரில் என்னென்ன பகுதிகளை கைப்பற்றினாங்களோ அதையெல்லாம் திரும்ப திரும்ப அவங்களுக்கே ஒப்படைக்கணும். இதுதான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட ஒப்பந்தம். ஓகே, அதுக்கப்புறம் மூன்றாம் கர்நாடக போர் நடக்கும். எப்போன்னா 1856 to 1863. இது என்னென்னா, ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர் தான் இந்த மூன்றாம் கர்நாடக போருக்கு காரணம். அப்புறம்னா பிரெஞ்சு ஆளுநர் கவுண்டில் ஆலி ஆங்கிலேயின் புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றுவார். அதே டைம் என்னென்னா, ஆங்கிலம் வந்து ஹைதராபாத்தை கைப்பற்றுவாங்க. இவர் வந்து இங்கே புனித டேவிட் கோட்டையை கைப்பற்ற டைம் அங்கே போய் எங்கே என்ன பண்ணால், ஆங்கிலம் வந்து ஹைதராபாத்தை கைப்பற்றுவாங்க. அப்போ வந்து புஷ்ஷி மற்றும் கவுண்டில் ஆலி இருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையை தாக்குவாங்க. ஆங்கிலேயில் இருக்க சென்னையை தாக்குவாங்க. அதனால ஆங்கிலேய தளபதி சார் அயர்கூட் அப்படின்றவர் வந்து பிரெஞ்சு படையை கிபி 1860 வந்தவாசி போர்க்களத்தில்
தோற்கடிப்பார். இது மிகப்பெரிய வெற்றியா பதிவாச்சு. இந்த வந்தவாசி போர்க்களத்தினால அயர்குட் இவங்களை ரெண்டு பேரும் தோற்கடிச்சனால இந்த அயர்குட்ட வந்தவாசி வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்காடு வீரர் அப்படின்னு சொல்றது ராபர்ட் கிளைவ், வந்தவாசி வீரர் அப்படின்னு சொல்றது இந்த அயர்குட். ஓகே, இந்த இதனால இந்த பாண்டிச்சேரி வந்து கவுண்டிலாரியை வந்து ஆங்கிலேயிடம் ஒப்படைச்சார். யாரு இந்த போர்ல தோத்தனால பாண்டிச்சேரியை கவுண்டிலாரியாட்ட இந்த ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இப்போ நம்ம போரின் விளைவுகள் பற்றி பார்ப்போம். இது வந்து பாரிஸ் மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கையுடன் முடிவுக்கு வந்தது. இதில் இந்த உடன்படிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, காரைக்கால், சந்திரனாவூர் மற்றும் மாஹி இந்த பகுதிகளெல்லாம் ஆங்கிலேயர் கைப்பற்றிய பகுதிகள், ஆங்கிலேயர் கைப்பற்றிய பிரெஞ்சு பகுதிகள், அதை வந்து பிரெஞ்சுக்காரர்களை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்தில் இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்தியாவிலிருந்து கோட்டைகள் கட்டக்கூடாது அப்படின்னு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் ஆதிக்கத்தையும் செல்வாக்கையும் இழந்துருவாங்க. இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்தியாவில் கோட்டை கட்டலாம், இவங்களுக்கு செல்வாக்கு இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் ஆதிக்கத்தையும் செல்வாக்கையும் வந்துருவாங்க. இந்த இதில் ஆங்கிலேயர்லேருந்து வலிமை அடைந்தனர். இந்த மூன்றாம் கர்நாடக போரில் இது ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சு பிரெஞ்சுக்காரோட ஆதிக்கம் இந்த கர்நாடக போரில் மொத்தமாக முடிவடைஞ்சிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம கர்நாடக ஓர் இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மைசூர் வார். நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த கர்நாடக ஓர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.